நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்றுப்படை பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சில நண்பர்கள் வந்து தமிழில் வந்து இசை தமிழ், நாடக தமிழ் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது? இப்போ வந்து இயற்றமிழ் அப்படின்னா எனக்கு எழுத படிக்க தெரியுது, இசை தமிழ், நாடக தமிழ்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதே சமயம் சில நண்பர்கள் வந்து கம்பராமாயண பாடல்கள் வந்து எனக்கு படிக்கிறதுக்கே ரொம்ப கடினமாக இருக்குது, ஆனால் சில பேர் படிச்சுட்டு ஆகா ஓகோன்றாங்க. கம்பராமாயண பாடல்களை நான் எப்படி முறையாக படிக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு கேள்விக்குமே ஒரே இடத்துல நம்மளால் பதில் சொல்ல முடியும். அந்த பதிலை தான் அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். கம்பராமாயண பாடல்கள் பொதுவாக வந்து சந்தம் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கான இசையமைப்பு இருக்கக்கூடியது. இப்போ சந்தம்னா வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து வானம் பொழியறதா இருக்கட்டும், வாத்து நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு இசை நயம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இசையில தான் அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த இசையை வந்து அப்படியே எடுத்து ஒரு பாடல்ல பயன்படுத்துறது தான் வந்து சந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனா பாடல் வடிவத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும், மனசுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்படி நீங்க வந்து கம்பராமாயண பாடல்களை கேட்டு பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால அதை வந்து நல்லா நினைவுல வச்சுக்கவும் முடியும், நல்லா அதை வந்து புரிஞ்சுக்கவும் முடியும். அப்ப கம்பராமாயண பாடல்கள்ல இசை தமிழும் நாடக தமிழும் எப்படி இருக்கு, பொதுவா இசை தமிழ் நாடக தமிழ் அப்படிங்கறத நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறது, வாங்க இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்கலாம். தமிழின் மிகச்சிறந்த காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு நம்ம வந்து கம்பராமாயணத்தை சொல்கிறோம். கம்பராமாயணத்தின் மிகச்சிறந்த பிரிவுகளில் ஒன்று அப்படின்னு சுந்தரகாண்டத்தை சொல்லலாம். சுந்தரகாண்டத்தில் வரக்கூடிய காட்சிகளிலெல்லாம் மிகச்சிறந்த காட்சி எது அப்படின்னு நம்ம பார்க்க போனால், இலங்கைக்கு சென்ற அனுமன் மீண்டும் திரும்ப வந்து ராமனை பார்க்கக்கூடிய காட்சியை கம்பராமாயணத்தில் வரக்கூடிய அனைத்து காட்சிகள்லேயுமே சிறந்த காட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அனுமனுக்கு வந்து கம்பர் வந்து ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பார், சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது தான் அந்த பட்டம். அதாவது சொல்லுக்கு வந்து தலைவனை போன்றவன் அனுமன் அப்படிங்கிறது கம்பரே கொடுத்த பட்டம். அப்படிப்பட்ட அனுமன் வந்து போயிட்டு வந்த தகவலை எப்படி ராமன் கிட்ட சொல்ல போகிறான் அப்படின்னு அந்த நூலை படிக்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அனுமன் வந்த உடனேயே ராமனிடம் பேச தொடங்க மாட்டார். இதுதான் வந்து உண்மையில் காட்சி. எல்லாருமே வந்து அனுமர் வந்த உடனேயே வந்து ராமர்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் கம்பர் அப்படி எழுதலை. அனுமர் வந்த உடனே என்ன பண்ணுவார்னா, பொதுவாக எப்பயெல்லாம் ராமரை சந்திக்கிறாரோ அப்பெல்லாம் வந்து ராமரை வந்து கைகூப்பி தொழுவதுங்கிறது அனுமருடைய வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த காட்சியில் அனுமன் வந்த உடனேயே ராமனை பார்க்காமல் சீதையின் இலங்கை எந்த திசையில் இருந்ததோ அந்த திசையை நோக்கி முதல்ல திரும்பி நின்று அந்த திசையை நோக்கி கைகூப்பி வணங்கிட்டு அப்புறமா தான் ராமர்கிட்ட வருவார். இதை பார்த்த உடனேயே குறிப்பறிதலால் ராமருக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிடும். அப்போ வந்து சீதை வந்து அந்த இடத்துல தான் இருக்காங்க, அவங்க வந்து நலமா இருக்கிறாங்க, பிறர் பாராட்டக்கூடிய ஒரு நெறியில் அவங்க இருக்கிறாங்கிற மாதிரியான ஒரு பொது புரிதலுக்கு ராமர் வந்துடுவார் அப்படின்னு கம்பர் எழுதுகிறார். அடுத்தது ராமர் கிட்டக்க வர்ற அனுமன் வந்து தன்னுடைய செய்தியை எப்படி ஆரம்பிப்பார்னா, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளில் தான் ஆரம்பிப்பார். அப்போ முதல் சொல் என்னென்னா, கண்டனன் நான் பார்த்துட்டேன். ஏன்னா வந்து அனுமனை ராமர் அனுப்பின காரியம் என்னென்னா சீதையை பாரு அப்படிங்கிறதான் முதல்ல. அப்போ பார்த்த உடனே சீதை எப்படி இருக்காங்க, இப்போ ராமரை பொறுத்த வரைக்கும் சீதை வந்து கற்பு நெறியோடு இருக்காங்களா அப்படிங்கிறதுல ராமருக்கு வந்து சந்தேகம் இருந்தது அப்படிங்கிறத கம்பரிங்க பதிவு பண்ணுறார். அப்போது கற்பு நெறியோடு சீதை இருந்தாங்களா அப்படிங்கிறதுக்கு கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அப்படிங்கிறார். அப்போ கற்பினுக்கு அணினா கற்புங்கிற ஒரு குணத்துக்கு அணிகலனை போல இருந்தார் சீதை அப்படிங்கிறது ரெண்டாவது. அப்போது அனுப்புன நீ பார்த்துட்டியா, பார்த்துட்டேன். அவங்க எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருந்தால் மகிழ்ச்சி அடைவீங்களோ அப்படி இருக்காங்க. அப்போது நீ தான் பார்த்தியா இல்லை வேற யார்ட்டையாவது கேட்டுட்டு வந்தியா, நம்ம பொதுவாக கேட்போம்ல, அதுவும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால தான் கண்டனன் கற்பிடுக்கு அணியை கண்களால் அப்படின்னு நான் தான் பார்த்தேன் அப்படிங்கிறத அனுப்ப நீங்கள் சொல்கிறார். இது வந்து மிகச்சிறந்த பாடல்களில் ஒன்றா போற்றப்படுது. இப்போ கற்பு நெறிங்கிறதா பெண்களினுடைய அணிகலனா, கற்புங்கிறது பெண்களுக்கான அடிப்படை குணமா அப்படிலாம் கேட்க போனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய மாற்றுக்கருத்துக்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கம்பர் என்ன சொல்லியிருக்காருங்கிற அர்த்தத்தை மட்டும்தான் நான் சொன்னேன். இந்த பாடலை பற்றி சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த பாடலினுடைய அர்த்தத்தை பற்றி இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அனுமர் வந்து சிறந்த தூதராக இருந்தார், எடுத்த உடனே கண்டனன் அப்படின்னு அவர் எதுக்காக வந்து அனுப்பப்பட்டாரோ அந்த சொல்லில் என்ன அவர் ஆரம்பித்தார் அப்படின்னு இந்த பாடலின் அர்த்தத்தை பற்றி நிறைய பேர் வந்து பேசி கேட்டிருப்போம்.
ஆனா இந்த பாடலுடைய சந்த அமைப்பு பத்தி பொதுவா யாரும் பெருசா விளக்கியிருக்க மாட்டாங்க. இந்த பாடலுடைய சந்த அமைப்பு என்னன்னா, இலங்கைக்கு அனுமன் வந்து ராமர் அனுப்பியிருக்கிறாரு. இலங்கைக்கு ஓடோடி போன அனுமன் இலங்கையிலிருந்து ஓடோடி தான் திரும்பி வந்திருக்கிறாரு. அப்போ தூரத்திலிருந்து வேகமா திரும்பி வந்த ஒரு மனுஷனால ஒரு விஷயத்த வந்து தெளிவா சொல்ல முடியாது. மூச்சு இறைக்கும், மூச்சு இறக்க இறக்க தான் அந்த விஷயத்த அவனால சொல்ல முடியும். அப்போ தூரத்திலேருந்து வந்த ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு எப்படி மூச்சை இறச்சிக்கிட்டே சொல்லுவானோ அந்த ஓசையை அப்படியே எடுத்து அந்த ஓசையிலே உருவாக்கப்பட்ட ஒரு பாட்டு தான் இந்த கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அப்படிங்கிற இந்த பாடல். இந்த பாடலை வந்து கம்பர் எழுதின அதே ஓசையில நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்றிரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக்க இனித்துரத்தி ஐயமும் பண்டுள்ள துயரம் என்று அனுமன் பண்ணுவான். இப்படிதான் நம்ம படிக்க முடியும். அதாவது மூன்று சீர் சேர்ந்த மாதிரி வந்து கடைசி சீர் விட்டு போகும். இப்போ கடைக்கு ஒரு பையன் அனுப்பியிருக்கீங்க, ஏப்பா போனே கடைக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரல அப்படின்னு தான் அவனால் சொல்ல முடியும். அப்பா நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரல அப்படின்னு நான்கு வார்த்தைகளையும் வந்து அவனால் சரியாக உச்சரிக்கிறதுங்கிறது முடியாது. சில வார்த்தைகள் சேர்த்து வரும், கடைசியில் ஒரு பெருமூச்சு வரும், கடைசியில் இருக்க வார்த்தை தனியாக பிச்சுட்டு போகும். அப்போது இதே மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த பாடலை வந்து கம்பர் பாடியிருக்கிறாரு. நல்லா கவனிங்க. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்றிரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக்க இனித்துரத்தி ஐயமும் பண்டுல துயரம் என்று அனுமன் பண்ணுவான். இப்ப முதல் பாடல்ல ராமர் கிட்ட வந்த உடனேயே நான் சீதையை பார்த்துட்டேன், கண்டனன் அப்படின்னு தொடங்குற அந்த அனுமன் இந்த விஷயத்தை விளக்கிக்கிட்டே வர்றப்போ இன்னொரு பாடல்ல நான் சீதையை இலங்கையில பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடலை மட்டும் முதல்ல அனுமார் சொல்லியிருந்தாருன்னா சொன்ன வேகத்துக்கே ராமனுடைய உயிர் பிரிஞ்சிருக்கும். அப்போ எதை முதல்ல சொல்லணும், எதை ரெண்டாவது சொல்லணுங்கிறது அனுமாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்றது தான் அந்த பாடலை சொல்கிறாங்க. அப்போ நான் சீதையை பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமார் என்ன சொல்கிறாருன்னா, நான் இலங்கையில் போனப்போ சீதையை பார்க்கல, ஆனால் நல்ல குடியில் பிறத்தல், பொறுமை, கற்புங்கிற இந்த குணங்கள் எல்லாம் பெண்மையின் வடிவாக அமர்ந்திருந்ததை தான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இந்த பாடலும் மிக மிக முக்கியமான பாடல். இப்போ முன்னாடி சொன்ன பாடலில் வந்து ஓடி வந்து பேசக்கூடிய மனிதனின் இறப்பு வந்து ஒரு விதமான சந்தத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த பாடல்லையும் அந்த இறைப்பு ஓசையை இன்னொரு சந்தத்தில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பாடல் வந்து தமிழ் சினிமாவிலேயும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா வந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது அப்படின்னு ஒரு பாடல் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். சிவாஜி கணேசன் வந்து பாடுற மாதிரி வரும், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 அப்படின்னு இருக்கும் அந்த பாடல். இந்த பாடலுடைய சிறப்பு என்னென்னா, டிஎம் சவுந்தரராஜன் வந்து இந்த பாடலை பாடுங்க அப்படின்னு எம்எஸ் விஸ்வநாதன் சொன்னப்போ ஒரு முதல்ல ஒரு நாலஞ்சு தடவை பாடி பார்க்குற சரியாக வரல. உடனே எம்எஸ் விஸ்வநாதன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோட வாசலுக்கு போங்க, அங்கேருந்து திடீர் திடீர் திடீர்னு வேகமாக ஓடி வந்து நின்று அந்த இறைப்போட பாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஓடி வந்து நின்று உண்மையாகவே மூச்சிறக்க பாடின பாடல் தான் வந்து இந்த அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனேங்கிற இந்த பாடல். இந்த பாடலுக்கும் கம்பராமாயணத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இப்போ வந்து நான் சீதையை இலங்கையில் பார்க்கல, அந்த இடத்துல வந்து குணங்கள் தான் பெண்ணாக அமர்ந்திருந்ததை பார்த்தேன் அப்படின்னு அனுமார் சொன்னார் இல்லைங்களா, அந்த பாடல் வந்து எந்த ஓசையில் அமைக்கப்பட்டதோ அந்த ஓசையில் அமைக்கப்பட்ட திரைப்பட பாடல் தான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனேங்கிற பாடல். அப்படி எந்த ஓசையில் தான் வந்து கம்பர் அந்த பாடலை எழுதியிருந்தார்னு பார்க்குறப்போ, விற்பெரும் தடந்தோல் வீர வீங்குநில் இலங்கை வெறுப்பில் நற்பெரும் தவத்தாளாய நங்கையை கண்டேன் அல்லேன். அப்போ என்னத்தை பார்த்தீங்க, இப்பிறப் என்பதொன்றும் இரும்புறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய அப்படின்னு மூச்சு இறக்க இறக்க அனுமார் அந்த பாடலை பாடினாரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். பொதுவாக வந்து தூரத்துலேருந்து ஓடி வர்றவங்களுக்கு முதல்ல மூச்சு இறக்கிறப்போ ஒரு மூணு வார்த்தை சேர்ந்து வந்துட்டு நான்காவது வார்த்தை தனியாக பிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி கொஞ்ச நேரம் அவங்க பேசினாலும் கூட அந்த மூச்சரிப்பு உடனே இருக்காது. அப்போது ரெண்டு வார்த்தை ரெண்டு வார்த்தையாக அவங்க பேசுவாங்க, நேற்றுக்கு தானா வந்துக்கிட்டே இருந்தேனா அப்படின்னு பேசுவாங்க. அப்போது அந்த சந்தத்தையும் இந்த பாடலில் வந்து கம்பர் பயன்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து நாடக காப்பியம் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்க போகிறப்போ, இந்த ஓசையை அப்படியே எடுத்து பயன்படுத்துகிற அது வந்து இசை தமிழா மாறுது. அதே சமயம் ஒரு மனுஷன் ஓடி வந்து நின்று பேசுறாங்கிற ஒரு காட்சி இந்த ஓசைக்கு பின்னாடி இருக்கு. இந்த நாடகத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா அனுமர் வந்து திடீர்னு ஓடி வந்து நின்று தான் பேசணும், பேசி ஆகணும். அப்படி பேசினாதான் இந்த ஓசைக்கு அது சரியா இருக்கும். அப்போ ஒரு நாடகம் போல கம்பராமாயணத்தை நினைச்சுக்கிட்டு அதற்கான ஓசையை உள்வாங்கிக்கிட்டு இந்த பாடலை படித்தால் தான் இந்த பாடலுடைய சிறப்பு என்னங்கிறது நமக்கு தெரியும். இசை தமிழ் நாடக தமிழ்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். கம்பராமாயணத்தில் இது மாதிரி இன்னும் பல பாடல்களும் இருக்கு.
கம்பராமாயணத்தில் வரக்கூடிய இன்னொரு மிகச்சிறந்த காட்சி என்னன்னா கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கான் அவனை எழுப்புற காட்சி. ஏன்னா வந்து போர் நெருங்கி வந்துருச்சு, கும்பகர்ணன் வந்து தூங்குறது அப்படிங்கிறது ஒரு வரமாகவே வாங்கியவன். அப்படிப்பட்ட கும்பகர்ணனை எழுப்புறதுங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. அப்போ முதல்ல சாதாரணமாக எழுப்பி பார்க்குறாங்க, தண்ணி ஊற்றி பார்க்குறாங்க, கத்தி பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. கும்பகர்ணன் எழலைங்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து உலக்க வச்சுருப்போம்ல, உரலில் வந்து ஏதாவது இடிக்கிறதுக்கு பெருசாக ஒரு உலக்கைங்கிற ஒரு களியை வச்சுருப்போம். அந்த உலக்கையை வச்சு கும்பகர்ணனோட காதில் குத்துறாங்க எல்லாரும், இப்போ ஏந்திரி ஏந்திரி ஏந்திரின்ட்டு. இப்போ பொதுவாக வந்து மீன் பிடிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை உலக்கையில் அடிக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து அந்த வேலை பார்த்துக்கிட்டே பாடக்கூடிய ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்க பார்க்குற வேலையில் என்ன சந்தம் இருக்கோ அதே சந்தம் அவங்க பாடக்கூடிய பாடல்லையும் போயிடும். அப்போது கும்பகர்ணனுடைய காதில் உலக்கையை வச்சு இடிச்சுக்கிட்டே பாடக்கூடிய நபர்கள் என்ன சந்தத்தில் பாடியிருப்பாங்கங்கிறத கம்பர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. கம்பராமாயணத்தின் மிகச்சிறந்த சந்த பாடல்களில் இந்த பாடல் ஒன்று. இந்த பாடல் நான் சொல்கிறப்போ உலக்கையால் இடிச்சுக்கிட்டே இதை பாடுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் உள்வாங்கிட்டு இதை கேளுங்க. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வேலாம், இறங்குகின்ற திங்கு கான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே, உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடன் துறங்குவாய் அப்படின்னு கம்பர் இந்த பாடலை எழுதியிருப்பாரு. அப்போ உலக்கையை எடுத்துக்கிட்டு அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் பாடுறவங்க வந்து எப்படி பாடுவாங்க, அவங்க பாடலில் வந்து உலக்கையினுடைய சத்தம் எப்படி சேர்ந்து கேட்க முடியுங்கிறதெல்லாம் யோசிச்சு கம்பர் உருவாக்கின ஒரு பாடல் தான் இந்த உறங்குகின்ற கும்பகர்ண அப்படிங்கிற பாடல். கம்பராமாயணம் அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படின்னு தான் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து தவறான புரிதல். கம்பராமாயணம்ங்கிறது ராமன் கதையை கம்பர் வந்து தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் ஏற்ப மாற்றி கொடுத்த ஒரு வடிவம் தான் வந்து கம்பராமாயணம். வால்மீகி ராமாயணத்தை அப்படியே வந்து கம்பர் வந்து பயன்படுத்தலை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வால்மீகி ராமாயணம் தவிர வேறு பல ராமாயணங்களையும் படித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் பார்த்து தன்னுடைய கம்பராமாயணத்தில் பயன்படுத்தியவர் கம்பர். வால்மீகி ராமாயணத்தின் நிறைய இடங்களில் திருத்தங்களை செய்தவர் கம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது வால்மீகி ராமாயணம் இல்லாமல் இவ்வளோ ராமாயணம் கம்பராமாயணம் இல்லாமல் இவ்வளவு ராமாயணம் இருந்ததாங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான ராமாயணங்கள் இருக்குது. ஒவ்வொரு ராமாயணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ராமாயணத்துக்கு ராமக்கியான் அப்படின்னு பேர். அந்த ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கதாநாயகர் வந்து ராமர் கிடையாது, அனுமன். அதே போல் இங்கே பக்கத்தில் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ராமாயணத்துக்கு வந்து ராமாயண மகா அன்னவேஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமாயண பெருந்தேடலுங்கிற மாதிரி அதுக்கு ஒரு அர்த்தம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ராமாயணத்தில் ராமனை விட லட்சுமணன் தான் மிக முக்கிய கதாபாத்திரம் மாதிரி சித்தரிக்கப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ராமாயணம் வந்து மாறுறப்போ அந்த ராமாயணத்துடைய பண்புகளும் மாறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அசாமில் ஒரு ராமாயணம் இருக்குது. நான் படித்த ராமாயணத்திலேயே ரொம்ப வித்தியாசமான ராமாயணம் அதுதான். இதில் வந்து ராமனும் பெரிய அரசன் கிடையாது, ராவணனும் பெரிய அரசன் கிடையாது. இந்த அசாம் ராமாயணத்தில் ரொம்ப அழகான ஒரு காட்சி வரும். என்னென்னா ராமனும் ராவணனும் ஒரே இடத்துல சந்திச்சுப்பாங்க. அப்போது சீதையும் மண்டோதரியும் போயிட்டு சுள்ளி பொறுக்கிட்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு பானத்தை குடிக்கிறதுக்காக தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ராமாயணம் சொல்லும். அந்த மாதிரி ராமன் என்கிற ஒரு கதை வந்து சமூகத்தில் எல்லா இடத்துலையுமே இருந்தது. அந்த ராமனின் கதையை ஆரிய சமூகத்துக்கு ஏற்ப ஒரு கதையாக வந்து மாற்றிய ஒரு வால்மீகி அப்படின்னு பார்க்க போனால், அதே கதையை தமிழ் சமூகத்திற்கு ஏற்ப மாற்றி கொடுத்த ஒரு கம்பர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் சரியாக இருக்கும். வால்மீகி ராமாயணத்தினுடைய நேரடியான ஒரு மொழிபெயர்ப்பாக கம்பராமாயணத்தை நம்ம கருதக்கூடாது. இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு காட்சியை சொல்லலாம். என்னன்னா வால்மீகி ராமாயணத்தில் சூர்பனகை ராமன் கிட்ட பேச வரக்கூடிய இந்த காட்சியில் அவர் எப்படி எழுதியிருப்பாருன்னா, சூர்பனகை தன்னுடைய அரக்க வடிவத்தில் வந்தாங்க, சொந்த வடிவத்தில் வந்தாங்க, ராமன்கிட்ட பேசினாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச ஒரு பையன்ட்ட காதலை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வர்றாங்கன்னா கூடுமான வரைக்கும் தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு தான் வருவாங்க. இது வந்து சாதாரண மனித பெண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கருத்து. அப்படி இருக்கிறப்போ சூர்பனகையை பற்றி சொல்கிற இன்னொரு இடத்துல வால்மீகி என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு பிடித்த வடிவத்துக்கு மாறக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவள் சூர்பனகை அப்படிங்கிற ஒரு தகவலையும் இன்னொரு இடத்துல வால்மீகி கொடுத்துறாரு. அப்போது கம்பர் என்ன பண்ணுறாருன்னா இந்த தகவலை எடுத்துக்கிறாரு, பெண்களின் இயல்பு எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு சூர்பனகை ராமனை பார்ப்பதற்காக அழகிய பெண்ணாக உருவம் மாறி வந்தாள் அப்படின்னு கம்பர் வந்து படைக்கிறாரு. இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லாதது. அப்படி சூர்பனகை பெண்ணாக மாறி வரும்போது ராமனை நோக்கி வரக்கூடிய சூர்பனகை எப்படி நடந்து வர்றாங்களோ, அது நடந்து வரப்ப அவங்களுடைய கொலுசோ அந்த சிலம்போ எப்படி ஒலிக்குதோ அதற்கேற்ற சந்தத்தில் ஒரு பாடலை எழுதணும் அப்படின்னு கம்பர் முடிவு பண்றாரு. இப்போ கம்பர் வந்து ஒரு சந்தத்தை பயன்படுத்துறாரு அப்படின்னா, அது வந்து பெரும்பாலான சமயங்களில்
சீவக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு சமண காப்பியத்தில் இடம்பெற்ற சந்தமாதம் இருக்கு. அதை பத்தி கம்பரே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து எனக்கு முன்பு இருந்தவர்களுடைய சந்தநாயங்கள்லாம் பயன்படுத்தியிருக்கேன், கருத்துக்கள்லாம் பயன்படுத்தியிருக்கேன்றது கம்பர் அவரே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இது வந்து கேடில் கேள்வி புலமை அப்படிங்கிறாரு, நான் வந்து காதில் கேட்டதன் மூலமாக தெரிந்து கொண்ட விஷயங்களையும் எனது கம்பராமாயணத்தில் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு கம்பரே சொல்லியிருக்காரு. அப்படி சீவக சிந்தாமணியில் என்ன சந்தம் வந்தது அப்படின்னு பார்க்க போனால், சீவக சிந்தாமணியில் கூணி அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த கூணி தெய்வம் தான் சீவகனை அவங்க தாய்கிட்டேருந்து பிரித்து எடுத்துகிட்டு போனால் அந்த தெய்வம். அந்த கூணி தெய்வத்துக்கு வந்து மனசில் ஒரு வருத்தம் இருக்கும், எப்பா சீவகன் வந்து எவ்வளோ நல்ல பையன், அவங்க அம்மா வந்து எவ்வளோ நல்லவங்க, அவங்க கிட்டேருந்து இந்த பையனை வந்து பிரிச்சுட்டு போகிற மாதிரி என் நிலம ஆயிட்டு, நான் வந்து என்னுடைய ஒரு தெய்வத்தன்மையால் இவ்வளோ பெரிய தவற பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்ட்டு வருத்தத்தோடு போனாங்க அப்படிங்கிறத திருத்தக்கதைவர் சொல்லணும். அப்போ வந்து அவர் வந்து ஒரு சந்தத்தை பயன்படுத்தியிருப்பார். நெஞ்சின் ஒத்து இனியாலே என் நீர்மையால் வஞ்சித்தேன் என வஞ்சியம் கொம்பனால் பஞ்சி மெல்லடி பல்கல நாற்ப சென்று இஞ்சி மாநகர் தன்னிடம் எய்தினாள். இல்லை பஞ்சின் மெல்லடி இஞ்சி இஞ்சின்னு வரது வந்து ஜல் ஜல்லுன்னு கொலுசு ஒழிக்கிற மாதிரி ஒரு சத்தத்தை கொடுக்கறத கம்பர் கவனிக்கிறார். உடனே இந்த சந்தத்தை எடுத்து தனது பாடலில் அவர் பயன்படுத்துகிறார். அதுவும் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னா, இந்த கொலுசு ஒழிக்கக்கூடிய சந்தம் இருக்குல்ல, அது வந்து தந்ததன 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 தானா அப்படின்னு உச்சரிக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சி அதுக்கு கூவிலங்காய் 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 தேமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாடு அவர் கண்டுபிடிச்சி, இந்த கூவிலங்காய் 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 தேமாங்கிற வாய்ப்பாட்டில் அவர் ஒரு பாடல் எழுதுறாரு. ரொம்ப அருமையான பாடல். நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அந்த கொலுசு வந்து எப்படி ஒழிக்குமோ அதே மாதிரி இந்த பாடலும் ஒழிக்கும். பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனிமிர் சீரடியலாகி அஞ்சொலியில் மஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் அப்படின்னு கம்பர் எழுதியிருப்பார். அவங்க நடக்கிறப்ப என்ன சந்தம் வருமோ, தந்ததன 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 தானே அப்படிங்கிற சந்தம் வரும். இதே சந்தம் வந்து இன்னொரு இடத்துலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா வந்து இந்த சந்தத்தில் வந்து ஒரு ஒரு அழகான ஓசை இருக்கிற மாதிரி வஞ்ச மகள் அந்த பெண்ணுடைய வஞ்சமும் இந்த ஓசையில் லேசாக கலந்துருக்கும். இதுதான் அந்த ஓசையினுடைய சிறப்பு. படையப்பா படத்தில் வந்து நீலாம்பரி வர்றப்பெல்லாம் வந்து பின்னாடி வந்து ஒரு இசையை வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் பயன்படுத்தியிருப்பார். அந்த இசைக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. தந்ததன 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 தானா தந்ததன 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 தானா அப்படின்ட்டு இந்த கம்பர் வந்து சூர்ப்பனகை நடந்து வர்றதுக்கு எந்த சந்த இசையை பயன்படுத்தினாரோ அந்த இசையை ஏஆர் ரகுமான் அவர்களும் தெரிந்தோ தெரியாமலோ பிற்காலத்தில் பயன்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு பாடல் வர்றப்போ அந்த பாடலில் வந்து நம்ம சரியாக படிச்சிட்டோம்னா அந்த பாடலுடைய பின்னணி இசையை நமக்கு கேட்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறப்போ சூர்ப்பனகை வர்றப்போ நமக்கு வந்து நீலாம்பரியுடைய சத்தமும் கேட்கும் அப்படிங்கிறது தான் கம்பராமாயணத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. இந்த காணொலியில் நம்ம நிறைவாக பார்க்க போகிறது வந்து குகனுக்காக கம்பர் எழுதின ஒரு பாடல். இப்போ குகன் யாருன்னு பார்க்க போனால், கங்கை நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு மீனவர்களின் தலைவன் அவர் தான் குகன். இப்போது ராமர் வந்து காட்டுக்கு போகிற வழியில் குகன்கிட்டக்கு ஒரு விருந்தினராக தங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த குகனுக்கு வந்து ராமன் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. அதே சமயம் ராமனை இப்படி காட்டுக்கு அனுப்பிட்டாங்களே அப்படின்னு பரதன் மேலேயும் மிகப்பெரிய கோபமும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் கங்கை ஆற்றில் படகுல நின்றுட்டு இருக்க அந்த குகன் வந்து தூரத்தில் பார்க்குறான். பார்த்தா யானைகளில் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவன் முடிவு பண்ணிடுறான், ஆகா ராமன் இங்கே இருக்கிறாரு, அவர் எப்படியாவது கொன்னுறணும் அப்படின்னு பரதன் முடிவு பண்ணிட்டான். அதாவது அவனை வந்து நாட்டை விட்டு துரத்தனா மட்டும் பார்த்தாது கொன்னுறணும்னு பரதன் முடிவு பண்ணிட்டான். அதனால தான் பரதன் வந்து இவ்வளவு யானைகளை கூட்டிட்டு இங்கே வர்றான் அப்படின்னு குகன் முடிவு பண்ணிக்கிறார். பண்ண உடனே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோபம் வருது. அந்த நேரம் அவர் வந்து ஒரு படகுல இருக்கிறார். இப்போ படகுல இருக்கிறப்போ அந்த படகு வந்து ஆடக்கூடிய சத்தம்ங்கிறது நமக்கு கேட்கும். படகு வந்து சரியாக ஒரே இடத்துல நிலையாக நிற்காது. இப்போது அந்த படகு வந்து கொந்தளித்து ஆடிக்கிட்டு இருக்கு அந்த தண்ணியில். அதே நேரம் அந்த படகின் மேலே இருக்கக்கூடிய அந்த குகனுடைய உள்ளமும் ஊசலாடி கொண்டு கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. அப்போது அந்த கொந்தளித்து ஊசலாடுற ஓசையை வந்து ஒரு பாடலில் கொடுத்தாதான் குகன் இருக்கக்கூடிய காட்சிக்கு அது சரியான பாடலாக இருக்கும். அப்படியாக கம்பர் உருவாக்கின ஒரு பாடல் தான் ஆழ நெடுந்திரை ஆறு கடந்தி இவர் போவாரோ வேலை நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்தில நின்றன ஏசாரோ அப்படிங்கிற அந்த பாடல். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அந்த படகு எப்படி முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வருமோ அதே ஓசை நேயத்தை கம்பர் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பாடலுக்கு பிறகும் ஒரு மிக முக்கியமான பாடல் வந்து கம்பராமாயணத்தில் வருது. அது என்னன்னா, இவ்வளவு நேரம் படகுல இருந்தப்போ பரதன் மேலே மிகப்பெரிய கோபத்தோடு இருந்த அந்த குகன் பரதன் நேரில் வர்றப்போ அவனை பார்க்குறாரு. பார்த்தா அவ்வளவு யானைகள் வந்தது இல்லை, ஆனால் பரதன் வந்து எந்த யானை மேலேயும்
எங்கேயுமே ஏறி வரல. அவர் வந்து நடந்து தான் வந்திருக்கிறாரு. அவர் தோற்றத்தை பார்த்தா வந்து ஏதோ பஞ்சத்தில் அடிபட்டவர் மாதிரி இருந்தார். ஒரு மிகப்பெரிய அரசன், ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இருந்தாலும் ஐயோ, நமக்கு வந்து இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்துட்டாங்களே, நமது அண்ணனுக்கு சேர வேண்டிய இடத்த நமக்கு கொடுத்துட்டாங்களேங்கிற வருத்தம் வந்து பரதனுடைய முகத்தில் தெரிஞ்சது. யானை மேலே ஏறாமல் அவ்வளவு தூரமும் பரதன் நடந்து தான் வந்தாருங்கிறது அவருடைய தோற்றத்தில் அவருடைய உடையில் தெரியுது. அவருடைய உடை பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய சாமியார்கள் அணியக்கூடிய வர்க்கலைங்கிற ஒரு மர உரிய தான் தரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த குகன் பார்க்குறான். பார்த்த உடனேயே, ஏண்டா நீ யானையாக வச்சிருக்க, நான் உனக்கு எதாவது சண்டை போடுவேன்னு முன்னாடி சொன்ன குகனுக்கு இந்த தோற்றத்தை பார்த்த உடனேயே கையெல்லாம் நடுங்கி அவர் கையில் இருந்த வில்லு கீழே விழுந்துட்டு பரதன் மேலே மிகப்பெரிய இறக்கப்படுறாரு. அப்போது யானையை பார்த்து கோபப்பட்ட அந்த குகன் இந்த பரதனுடைய சூழலை பார்த்து இறக்கப்படுறத யானைங்கிற வார்த்தையை வச்சு கம்பர் எழுதியிருப்பார். வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையில் மதியென்ன நகை இழந்த முகத்தானை கற்கனிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றான் வில் கையில் நின்று இடைவீழ விம்முற்று நின்றான் அப்படின்னு கம்பர் எழுதுறார். கம்பரினுடைய இந்த பாடலை பார்த்தோம் அப்படின்னா வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானைன்னு யானை அப்படிங்கிற சொல் மேலே மட்டும் ஒரு கூடுதல் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சொல்லின் மீது மட்டும் கூடுதல் அழுத்தம் கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த சொல்லுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாங்கு வெளியில் வருது. இந்த பாணியை நிறைய கவிஞர்கள் வந்து பிற்காலத்தில் பயன்படுத்தினாங்க. அதில் மிக குறிப்பாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நிறைய திரைப்படங்களில் கூட இந்த உத்தியை பயன்படுத்தியிருக்கிறார். உதாரணமாக சொல்லணும்னா அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமேங்கிற பாடல் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மேன் வருதோ அந்த இடத்துல ஒரு கூடுதல் அழுத்தத்தை வந்து கவியரசர் கண்ணதாசன் கொடுத்துருக்கதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதேங்கிறதும் வந்து சிலேடை பாடல் தான். அதில் காய்ங்கிற இந்த வார்த்தையில் தான் அந்த சிலேடை நயம் இருக்குது. அதனாலவே இந்த காய்ங்கிற வார்த்தைக்கு ஒரு கூடுதல் அழுத்தத்தை வந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கொடுத்துருக்கதையும் பார்க்குறோம். இப்படியாக நிறைய இடங்களில் வந்து கம்பர் வந்து இசைத்தமிழுக்கும் நாடகத்தமிழுக்கும் பங்காற்றியிருக்காரு. கம்பராமாயணம்ங்கிறது இசைக்காகவும் நாடகத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட காப்பியமும் கூடங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம உள்ள வச்சுட்டு படித்தோம்னாலே கம்பராமாயணத்தினுடைய அந்த வரிகள் வந்து நம்ம கண் முன்னாடி காட்சிகளாக மாறும். அதுதான் கம்பராமாயணத்துடைய சிறப்பாக இருக்கு. இதன் காரணமாகத்தான் 10,000 கவிதை முத்தாக எழுதி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு அப்படின்னு கம்பசூத்திரத்தில் கண்ணதாசன் அவர்களே எழுதியிருப்பார். கண்ணதாசனுடைய சம காலத்தில் நிறைய பேர் வந்து கம்பர் மாதிரி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் சொன்னப்போ ஐயோ கம்பர் அளவுக்கு நான் எழுதலை அப்படின்னு அதை மறுத்தவராக கண்ணதாசன் அவர்கள் இருந்திருக்கிறார். தனது ஒரு பேட்டியில் வந்து கண்ணதாசன் சொல்கிறாரு, நான் வந்து நிறைய கவிதை எழுதிட்டேன் திரைப்படத்தில்னு சொல்கிறாங்க, நான் எழுதிய திரைப்பட பாடல்களில் ஒரு 20-30% வந்து நல்ல கவிதைகளாக இருந்தாலே பெரிய விஷயம், கம்பனை போல ஒவ்வொரு வரியையும் கவிதையாகவா நான் எழுதினேன் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் அவர்களே கேட்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து கம்பருடைய சிறப்பாக இருக்குது. அதனால் கம்பராமாயணம்ங்கிறது ஒரு உரைநடை ஒரு இயற்றமிழ் இலக்கியங்கிறத தாண்டி இசைக்காகவும் நாடகத்துக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு நூலாகவும் அது இருக்குது. இதை உள்வாங்கிட்டு படிக்கிறப்ப தான் அதனுடைய முழுமையான சுவையை நம்ம அறிய முடியும். அப்படி ஒரு பயணத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த பயிற்று படைப்பகமும் நம்புது. வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள், நேரம் இருக்கக்கூடிய நண்பர்கள், இந்த காணொலியில் பற்றி இளைய தலைமுறையிட்ட பேசுங்க, நிறைய பேர் இதை கொண்டு போய் சேருங்க. நமது முயற்சியினால் மட்டும்தான் நமது தமிழை காக்க முடியும். ஏற்கனவே இசைத்தமிழ் நாடகத்தமிழ்ங்கிற ரெண்டு வந்து அழிவின் விளிம்பில் இருக்குது. அதை இன்னும் விட்டோம்னா மொத்தமாக அழிந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் தமிழின் அனைத்து இலக்கணங்களையும் காப்போம், தமிழின் அனைத்து இலக்கியங்களையும் காப்போம், தமிழின் அனைத்து வடிவங்களையும் காப்போம். நன்றி, வணக்கம். நெஞ்சின் ஒத்து இனியாலை என் நீர்மையால் வஞ்சித்தேன் என வஞ்சியம் கொம்பனால் பஞ்சி மெல்லடி பல்கல நாற்பச் சென்று இஞ்சி மாநகர் தன்னிடம் எய்தினாள். நெஞ்சின் ஒத்து இனியாலை என் நீர்மையால் வஞ்சித்தேன் என வஞ்சியம் கொம்பனால் பஞ்சி மெல்லடி பல்கல நாற்பச் சென்று இஞ்சி மாநகர் தன்னிடம் எய்தினாள். விற்பெரும் தடந்தோல் வீர வீங்குநீர் இலங்கை விற்பில் நற்பெரும் தவத்தாளாய நங்கையை கண்டேனல்லேன். இற்பிறப் என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். விற்பெருந்தடந்தோல் வீர வீங்குநீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தாளாய நங்கையை கண்டேனல்லேன். இப்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன்.